ஸ்பார்க்லிங் சேனல் பீப்புள் நம்ம இளையராஜாவோட பொண்ணான பவதாரணி இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க முந்தா நேரத்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கே வந்து ஸ்ரீலங்கா அதாவது இலங்கையில் இறந்துட்டாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க உடலை இன்னைக்கு மத்தியானம் தான் வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் சூப்பராக வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துச்சு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியாட்டி இதில் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க வேட்டை ஆல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவதாரணி உடலை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட வழக்கம்படி பூஜை புதுக்காரங்கள் எல்லாமே பண்ணி ஸோ எல்லாமே வந்து பக்காவாக பேக் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக வந்து அவங்க தேனி அவங்களோட சொந்த ஊர் பண்ணைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க எல்லா விதமான சங்கர் ஃபேமிலிஸ் அதாவது வந்து இளையராஜா அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா ஸோ எல்லாருமே வந்து அவங்க சூப்பராக வந்து பேக் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன சடங்குகள்லாம் அவங்களோட மதத்துக்கு படி பண்ணுவாங்களோ ஸோ அந்த எல்லா சடங்குகளுமே அவங்க பண்ணி ஸோ அவங்க பொண்ணோட உடலையும் அவங்க தங்கையோட உடலையும் வந்து இப்போ வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கடைசி டைமில் வந்து இளையராஜா வந்து அவங்க பொண்ணோட உடலை கட்டி பிடிச்சி அழுததாகவும் அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவால் வந்து அந்த எமோஷன்ஸ் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரியும் ஸோ வெங்கட் பிரபு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கதறி கதறி அழுதாங்க ஏன்னா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரே ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அது பவதாரணி மட்டும்தான் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க எல்லாேருமே ரொம்பவே கண்ணும் கருத்துமாக அவங்கள பார்த்துட்ருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் வரும்போதே அவங்க எல்லாருமே கலங்கி போயிட்டாங்க அவங்க எப்போ வேணால் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லும்போது ஸோ இனிமேல் வந்து நம்மளோட பவதாரணி அவங்க கூட கிடையாது அப்படினும்போது அவங்களால அதை அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க உடல் வந்து எல்லாரோட வந்து அஞ்சலியும் செலுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரோட ஃபார்மாலிட்டிஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்களோட வழக்கம்படி அவங்க எல்லா பூஜைகளையுமே பண்ணி அவங்களோட பண்ணை வீட்டில் இப்போ அவங்களோட உடல் ஒன்று அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ தேனியில் தான் அந்த பண்ணை வீடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணை வீட்டில் தான் இளையராஜாவோட அம்மாவும் பவதாரணியோட பாட்டியுமே அங்கே தான் அடக்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஸோ அது அவங்களோட பூர்வீக இடமா இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதே இடத்துல இப்போ நம்மளோட பவதாரணியுமே அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஸோ அதை கேட்கவே வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக வந்து ரொம்பவே ஸ்டக் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ நீங்கள் மறக்காம வந்து பவதாரணிக்கு அஞ்சலி விசேஷ் பண்ணுறங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சேம்பர் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க